ஹாய் ஹலோ வெல்கம் டு காஷிக் சன் ஆஃப் சுகன்யா பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம கோவக்கா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் கோவக்காவை வச்சு எப்படி டேஸ்ட்டான ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி நம்ம கோவக்காவோட பெனிஃபிட்ஸை பார்த்துக்கலாம் கோவக்காவில் விட்டமின் பி இருக்குது இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது அண்ட் அயன் கண்டென்ட்டும் இருக்குது இதில் வந்து ப்ளட் சுகரை நார்மலாக வச்சுக்கிற ச சக்தியும் வந்து கோவக்காவுக்கு இருக்குது ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது கோவக்காவில் சில பேருக்கு கோவாக்காய் வந்து பிடிக்காது நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கோவாக்காய் பிடிக்காதவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் நல்லாயிருக்கும் இது இந்த ரெசிபி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி சாப்பிடுங்க யூஸ்வலாக கோவாக்காவில் வந்து ட்ரையாக ஃப்ரை பண்ணுவாங்க இல்லை பெப்பர் போட்டு பண்ணுவாங்க இல்லைன்னா கூட்டு மாதிரி வைப்பாங்க இல்லைன்னா தேங்காய் துருவி பண்ணுவாங்க நம்ம அது மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம்னா சின்ன குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிடுவாங்க கோவக்காவே பிடிக்காதுன்றவங்க கூட விரும்பி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணால் இதில் நம்ம ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் கிறிப்சியாகவும் இருக்கும் சாப்பிட இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி சிம்பிளாக தான் இருக்கும் பட் ஆனால் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க எஸ்பெஷலி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு விரும்பி ரொம்ப சாப்பிடுவாங்க இதை அதுவும் இந்த மாதிரி சாம்பார் சாதத்தோடு ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு சைடிஷ் வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது மாதிரி சிம்பிளாக பண்ணிட்டு போகலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சாம்பார் சாதம் மட்டும் இல்லை தயிர் சாதம் லெமன் ரைஸ் தக்காளி சாதம் மாங்காய் சாதம் இதுக்கெல்லாம் வந்து நல்ல சைடிஷாக இருக்கும் இது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் கீப் வாட்சிங் என்னோட சேனலில் வெஜ் வீடியோஸும் இருக்குது நான்வெஜ் வீடியோஸும் இருக்குது எது வேணாலும் போய் பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சுகர் பேஸ்ட் பேஷண்ட்டுக்கெல்லாம் இதை வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு கிலோ கோவக்காய் எடுத்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ரவுண்டாக வேணும்னாலும் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த மாதிரி பிடிச்சதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு கோவக்காவை நாலாக கட் பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் நம்ம சீக்கிரமாக எடுத்து அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணும்போது ரொம்ப நேரம் எடுத்து எடுத்து ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் பெஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் டூ டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் ஆட் ப ஆட் பண்ணிக்கிறேன் நான் கால் கிலோன்றதுனால நான் டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது கார்ன்ஃப்ளவர் டூ டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் சில்லி பவுட்ரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் யூஷுவலாக கோவக்காய் வந்து சல்லுன்னு இருக்கும் அதனால் வந்து சில்லி பவுட்ரு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் அப்புறம் வந்து நான் கடலை மாவு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து ஒரு ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணும்போது கோவக்காவோட டேஸ்ட்டும் ஆனியன் டேஸ்ட்டும் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை இந்த ரெசிபியை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அது அந்த பவுடரும் இந்த கோவக்காவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி தெளித்து தெளித்து பிசஞ்சு வச்சுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் போல் இது நல்லா வந்து மேரினேட் ஆகட்டும் பாருங்கள் அந்த ஆனியன் கோவக்கா இதெல்லாமே வந்து ஒன்றா வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு இது ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஆயில் சுட பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கோவக்காவை பல்காக எடுத்து போடாமல் ஒரு ஒரு பீஸாக எடுத்து எடுத்து போடுங்க அப்போ தான் அது ஒட்டாமல் தனித்தனியாக நல்லா கிறிப்சியாக வெந்து வரும் ஒன்று ஒன்றா போட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக தெரியணும் நல்லா இதில் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொருன்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நம்ம கோவக்கா ஃப்ரை ரெடி நான் ப்ளேட்டிங் பண்ணிட்டேன் சும்மா டெக்ரேஷனுக்காக ஆனியன் கட் பண்ணி குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இது செஞ்ச உடனே எங்கள் வீட்டில் காலி ஆகிடும் எல்லாருக்குமே பிடிக்கும் என் பையனுக்கும் பிடிக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும் இது ரொம்ப நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் லைக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது யூஷுவலாக எங்கள் வீட்டில் கோவக்கா பொரியல் நான் இப்படி தான் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க் யூ